السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله صلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, ஜாமி அசர் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டிற்கு நமது கல்லூரி மாணவர்களின் ஆளுமை திறன்களை வெளிக்கொண்டு வரும் வகையில் மூன்று துறை சார்ந்த போட்டி நிகழ்ச்சிகள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உண்மையில் ஜாமிலசர் மத்திய கல்லூரியின் படை மாணவர் சங்கத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது இந்த போட்டியில். முதலாம் ஆண்டு முதல் ஐந்தாம் ஆண்டு வரைக்குமான கனிஷ்ட பிரிவு மாணவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகள் நல்ல பண்புகளை கொண்டு, நட்பண்புகளை கொண்டு இதயங்களை வெல்லுவோம் என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்பட உள்ளது. இதில் உங்களுடைய கவிதைகள், பேச்சுகள், அதே போன்று சித்திரங்களை இந்த தலைப்பின் கீழ் நீங்கள் வழங்கி இந்த நிகழ்வுகளை பங்கு பற்றிக் கொள்ளலாம். நல்ல பண்புகள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு மத்தியில் ஒரு சமூகத்தினுடைய அழகை எடுத்துக் கொடுக்கக்கூடியவைகள் தான் நல்ல பண்புகள். மற்றைய சமயங்கள் கோட்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏனைய சமயங்களை விட இஸ்லாம் இதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்கியிருப்பதை நாங்கள் இஸ்லாத்தினுடைய ஆதாரங்களில் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், உங்களின் மிகச்சிறந்தவர் இந்த மாதிரி உங்களின் மிகச்சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களின் நல்ல பண்புகள் உடையவர் தான் உங்களின் மிகச்சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இலங்கை போன்ற பள்ளியில மக்கள் வாழக்கூடிய சமூகத்தில் உண்மையில் ஒரு சமூகத்தினுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடியது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் தான். இந்த நல்ல பண்புகள் மூலம் மக்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வும் சகவாழ்வும் உறுதிப்படுத்தப்படுகின்றதை நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவதானிக்க முடிகின்றது. எனவே மாணவர்களாக நீங்கள் உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய ஆளுமைகளை இந்த தலைப்பின் கீழ் பேச்சுக்களாகவோ, அதே நேரம் கவிதைகளாகவோ, சித்திரங்களாகவோ கொண்டு வரலாம். மாணவ செல்வங்களே, உங்களுடைய ஆக்கங்களை, உங்களுடைய இந்த திறமைகளை நற்குணங்களின் மூலம் இதயங்களை வெல்லுவோம் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் கவிதைகளாகவோ அல்லது பேச்சுக்களாகவோ, அதே நேரம் சித்திரங்களாகவோ கொண்டு வரலாம். நீங்கள் கவிதை அல்லது பேச்சுக்களின் மூலமாக இதை வெளிப்படுத்த விரும்பினால் உண்மை நற்குணம் என்றால் என்ன, அதனை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன, அது புறக்கணிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்ற விடயங்கள் உள்ளடக்கி உங்களுடைய கவிதைகளை, பேச்சுக்களை அமைத்துக் கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் சித்திரங்களாக இதை சொல்வதாக இருந்தால், சித்திரங்களின் மூலம் நீங்கள் இதை வெளிப்படுத்த விரும்பினால் நல்ல பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய சித்திரங்களை நல்ல முறையில் நீங்கள் ஒப்படைப்பதன் மூலம், நீங்கள் வரைவதன் மூலம் அந்த சித்திரங்களின் மூலமாக நல்ல பண்புகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். நல்ல பண்புகள் பற்றிய உங்களுடைய ஆக்கங்களை நீங்கள் கவிதைகளாகவோ அல்லது பேச்சுக்களாகவோ வெளிப்படுத்த விரும்பினால் நல்ல பண்புகள், நட்பண்புகள் என்றால் என்ன, அந்த நல்ல பண்புகளை நாங்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் சமூகத்துக்கு என்னென்ன நல்ல மாற்றங்கள் நிகழ்கின்றன, அதே நேரம் நல்ல பண்புகள் புறக்கணிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், மறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சமூகத்துக்கு இவ்வாறான மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்ற விடயங்களை உள்ளடக்கியதாக உங்களுடைய பேச்சுக்களை, கவிதைகளை அமைத்துக் கொள்ளலாம். அதே நேரம் அது சித்திரத்தின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்த விரும்பினால் நல்ல பண்புகள் மூலம் இதயங்களை வெல்லுவோம் என்பதை சித்திர கலையின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்த விரும்பினால் அதனோடு தொடர்பான நல்ல ஆக்கங்களை நீங்கள் வரைந்து அனுப்புவதன் மூலமாகவும் அதனை போற்றி நிகழ்ச்சி நீங்கள் பங்கு பற்றிக் கொள்ளலாம். அன்புக்குரிய மாணவர்களே, உண்மையிலேயே சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வருகின்றன. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் உண்மையில் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு செல்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆங்கிலத்தில் கூட சொல்வார்கள், Nothing is more expensive than a missed opportunity. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தவற விடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை தவிர மிக பெருமதியானது எதுவும் இல்லை என்று சொல்லுவார்கள். உண்மையில் ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்தை தவற விட்டதற்கு பின்னால்தான் அது எந்த அளவுக்கு முக்கியமானது என்று அதனுடைய பெருமதியை உணர ஆரம்பிக்கிறார், அதற்கு பின்னால் கவலைப்படுகிறார். உண்மையில் இப்படியான சந்தர்ப்பங்கள் ஒருவருடைய சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேடிச் செல்வதன் மூலமாக பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அவர்களை சந்தர்ப்பங்கள் தேடி வருகின்றனர். இந்த சந்தர்ப்பம் உண்மையில் நம்மை தேடி வந்த ஒரு அழகான சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் நம்முடைய முழு முயற்சிகளையும் பயன்படுத்தி நாங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கும் எதிர்காலத்தில் இவ்வாறான அதிகமான வாய்ப்புகள் கலந்து கொள்வதற்கும் நம்முடைய ஆளுமை திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கும் இன்ஷா அல்லாஹ் இது காரணமாக அமையும். உலகில் உண்மையிலேயே சாதனை படைத்தவர்கள் அவருடைய இளம் காலத்தில் கிடைத்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தியவர்களாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். உலகத்தில் பிறக்கக்கூடியவரும் சாதனை வீரர்களாகவோ அல்லது கவிஞர்களாகவோ அல்லது அறிஞர்களாகவோ பிறப்பதில்லை. அவர்கள் தமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தியதன் விளைவாகத்தான் அந்த அடைவுகளை அடைந்து கொள்கிறார்கள். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அழகான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். உண்மையை விடுமுறை காலத்தில் இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர்களாக மாற முடியும் என
எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றியாளர்களாக நீங்கள் மாறுவதற்கு உங்களை வாழ்த்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.